ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ ஆஷாட நவராத்திரி நடந்துருக்கு, அதனால அம்பா ஸ்தோத்திரம் பார்க்கலாம். துர்வாச முனிவரால் இயற்றப்பட்ட ஸ்ரீ ஆர்யா த்விஷதி ஸ்தோத்திரத்திலிருந்து சில முக்கிய ஸ்லோகங்கள், தோஷங்கள் நீக்கும் சக்தி வாய்ந்த ஸ்லோகங்கள் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்க. அந்த முக்கியமான ஸ்லோகங்களை இந்த ஆஷாட நவராத்திரியில சிறப்பு பதிவா பார்க்கலாம். அன்னை காமாட்சி தேவி லலிதா மகா திரிபுர சுந்தரியின் முக்கிய வடிவங்களில் ஒருவர். துர்வாச முனிவர் காமாட்சி அன்னையின் பக்தர். அவரால் ஏற்றப்பட்ட ஆர்யா த்விஷதி என்பது காமாட்சி அன்னையை அவளது மகிமையுடன் 200 ஸ்லோகங்கள்ல போற்றி சொல்லப்பட்டிருக்கு. இதற்கு தமிழ் உரை செங்காலிபுரம் பிரம்மஸ்ரீ அனந்தராம தீட்சிதர் கொடுத்திருக்கார். அதுவும் இதுல கொடுக்கப்பட்டிருக்கு. ஜெகன் மாதாவை லலிதாம்பிகை என்ற ரூபத்தில் அநேக மகான்களும் கவிகளும் ஸ்தோத்திரம் பாடி ஆராதித்திருக்கிறார்கள். அப்படி லலிதாம்பாளுக்கு ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம், லலிதா த்ரிஷதி, லலிதா அஷ்டோத்திரம் என்றெல்லாம் நாமாவளிகள் இருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். அப்படி லலிதாம்பாளை போற்றிய ஸ்தோத்திர நூல்களில் 3 மிகவும் சிரேஷ்டமானவை. துர்வாசர் இயற்றிய ஆர்யா த்விஷதி, மூக்கர் இயற்றிய பஞ்சசதி, ஆச்சாரியாளுடைய சௌந்தரிய லஹரி தான் அந்த 3. காலக்கிரமத்தில் வரிசைப்படுத்தினால் முதலில் துர்வாசர் இயற்றியது, அப்புறம் ஆச்சாரியால் இயற்றியது, கடைசியில் மூக்கருடையது. 3க்கும் நடுவாக நடுநாயகமாக சொல்லும்படியாக சௌந்தரிய லஹரி அமைந்திருக்கிறது. ஸ்ரீ துர்வாசரால் செய்யப்பட்ட ஆர்யா த்விஷதி லலிதா ஸ்தவரத்னம் அப்படின்னு அழைக்கப்படுறது. நாம இந்த பதிவுல ஆர்யா த்விஷதியிலிருந்து சில முக்கிய ஸ்லோகங்கள் பார்க்க போறோம். இதை படிப்பதால் கேட்பதால் தோஷங்கள் விலகும். ஜாதகத்தில் சந்திரன், சூரியன், ராகு இவர்கள் நீச்சர்களாக இருந்தால் அதனால் அறியப்பட்ட தோஷங்கள் விலகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஸ்தோத்திரத்தை படிப்பதின் பலனை ஸ்ரீ அம்பாள்தான், அந்த லலிதாம்பிகையே தான் கூறுவதற்கு தகுதி படைத்தவள் அப்படின்னு ஸ்ரீ துர்வாசர் சொல்லியிருக்கார் என்றால் எவ்வளவு விசேஷமான சிரேஷ்டமானது என்பதை நாம் அறிய முடியும். இந்த ஸ்தோத்திரத்தை சொல்ல பேச்சில் திக்கல் இருந்தால் விலகும், வாக்குவன்மை பெருகும், லக்ஷ்மி கட்டாட்சம் பெற்று செல்வச் செழிப்போடு குபேரன் போல வாழ்வார்கள், நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமான வாழ்வு பெறுவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நாம ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம். ஸ்ரீ லலிதா ஆர்யா த்விஷதியிலிருந்து சில முக்கியமான ஸ்லோகங்கள். வந்தே கஜேந்திர வதனம் வாமாங்காரூட வல்லபாஷ்லிஷ்டம் குங்கும பராக சோணம் குவல்யினி ஜார கோர காபீடம் லலிதா பாத்து சிரோமே லலாட்டாம்பாச்ச மதுமதி ரூபா ப்ரூயுக்மஞ்ச பவானி புஷ்பஷரா பாத்து லோச்சன த்வந்த்வம் பாயாண்ணா சாம்பாலா சுபகாதந்தாம்ஷ சுந்தரி ஜிஹ்வாம் அதரோஷ்டமாதிசக்திஷ்சக்ரேஷீ பாத்து மே சிரம் சிபுகம் காமேஸ்வரி ச கர்ணௌ காமாட்சி பாத்து கண்டயோர்யுகலம் ஶ்ருங்கார நாயிகா வ்யாத்வதனம் சிம்ஹாசனேஸ்வரி ச கலம் ஸ்கந்த ப்ரசூஷ்ச பாத்து கந்தௌ பாஹூ ச பாடலாங்கீ மே பாணி ச பத்மநிலயா பாயாதனிஷம் ந காவலீர் விஜயா கோதண்டினீ ச வக்ஷஹ குக்ஷிம் சாவ்யாத் குலாச்சலதனூஜா கல்யாணீ ச வலக்னம் கடிஞ்ச பாயாத் கலாதர ஷிகண்டா ஊருத்வயஞ்ச பாயாத் உமாமிருடாணி ச ஜானுணி ரக்ஷேத் ஜங்கே ச ஷோடஷீ மே பாயாத் பாதௌ ச பாஷஸ்ருணீ ஹஸ்தா ப்ராதஃ பாது பராமாம் மத்யாஹ்னே பாது மணி க்ருஹாதீஷா ஷர்வாண்யவது ச சாயம் பாயாத் ராத்ரௌ ச பைரவி சாக்ஷாத் பார்யா ரக்ஷது கௌரி பாயாத் புத்ராம்ஷ பிந்து கிரஹ பீட்டா ஸ்ரீ வித்யா ச யசோ மே ஷீலம் சாவ்யாச்சிரம் மகாராங்கீ பவனமயீ பாவகமயீ க்ஷோணீமயீ ககனமயீ கிருபீட்டமயீ ரவிமயீ சசிமயீ திக்மயீ சமயமயீ பிராணமயீ சிவே பாஹி பவனமயீ பாவகமயீ க்ஷோணீமயீ ககனமயீ கிருபீட்டமயீ ரவிமயீ சசிமயீ திக்மயீ சமயமயீ பிராணமயீ சிவே பாஹி
कालिकपालिनी शूलिनी भैरवी मातंगी पंचमी त्रिपुरे वाग्देवी विंध्यवासिनी बाले भुवनेशी पालय चिरम्मां कालिकपालिनी शूलिनी भैरवी मातंगी पंचमी त्रिपुरे वाग्देवी विंध्यवासिनी बाले भुवनेशी पालय चिरम्मां अभिनव सिंदूराभामम्ब त्वां चिन्तयन्ति ये हृदये उपरि निपतन्ति तेषां उत्पलनयना कटाक्षकल्लोलाः वर्गाष्टकमिलिताभिर्वशिनी मुख्याभिरावृतां भवती चिन्तयतां सितवर्णां वाचो निर्यान्त्ययत्नतो वदनात् कनकशलाका गौरीं कर्णव्यालोलकुण्डलद्वितया प्रहसितमुखीं च भवती ध्यायन्तो येत एव भूदनदाः शीर्षाम्बोरुहमध्ये शीतलपीयूषवर्षिणीं भवतीम् अनुदिनमनुचिन्तयताम् आयुष्यं भवति पुष्कलमवन्यां मधुरस्मितां मदारुण नयनं मातङ्गकुम्भवक्षोजां चन्द्रवतं सिनीं त्वां सविदे पश्यन्ति सुकृतिनः केचित् ललितायास्तव रत्नं ललितपदाभिः प्रणीतमार्याभिः प्रतिदिनमवणौ पठतां फलानि वक्तुं प्रगल्भदे सैव ललितायास्तव रत्नं ललितपदाभिः प्रणीतमार्याभिः प्रतिदिनमवणौ पठतां फलानि वक्तुं प्रगल्भदे सैव सदसदनुग्रहनिग्रह गृहीतमुनिविग्रहो भगवान् सर्वासामुपनिषदां दुर्वासा जयति देशिकः प्रथमः सदसदनुग्रहनिग्रह गृहीतमुनिविग्रहो भगवान् सर्वासामुपनिषदां दुर्वासा जयति देशिकः प्रथमः इति महर्षि दुर्वासः प्रणीतं ललितास्तवरत्नं विशेषश्लोकः सम्पूर्णम् அனைவரும் இந்த ஆஷாட நவராத்திரியில் இந்த சக்தி வாய்ந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்து துன்பங்கள் அனைத்தும் விலகி சுபிக்ஷத்தை பெறுவோம். நல்லதே நடக்கும். நமஸ்காரம்.